இப்போ ரீசெண்டாக நான் தடா போனேன். அப்படி தடா போயிட்டு அங்கே இருக்க வாட்டர் ஃபாலில் ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு கீழே இறங்குறப்போ பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அடிக்கிற வெயில ஃப்ரெஷ்னஸ் ஃபுல்லாக வந்து உடம்பிட்டு வந்து போயிடுச்சு. சரி எதனா ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஃபுல்லாக கடையே வந்து கிடையாது. ஸோ தடா விட்டு ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி தான் கடை இருக்கும். ஆனால் தடா விட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தடுப்பூசணி விற்கிற அண்ணாவை பார்த்தேன். சரி ஒரு பீஸ் எவ்வளோ விலை கேட்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் எதுக்கோ ஒரு பழம் விலை கிடைக்கலாமே சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஒரு பழம் சொன்னீங்க, அவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி வாங்காமல் இருப்பேன். அவர்கிட்ட ஒரு பழத்தை 6 பீஸாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து 6 பேர் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா விலை 30 ரூபாய் இருக்கிறதுனால சப்போஸ் குவாலிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா அதனால ஒரு பீஸ் நான் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கழித்து சாப்பிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நான் இங்கே சென்னையில் சாப்பிட்டதோட அங்கே சாப்பிட்றவோ பயங்கர ஸ்வீட்டாக அந்த ஜூஸினஸ் எல்லாம் இருந்தது. ஸோ தடா வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள்.